Hi friends, welcome to Achumma's Kitchen. இன்னைக்கு வீடியோல நாம தயிர் வெச்சு புதுமையா ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம்ங்க. அதுக்கு நான் இங்க 1/2 கப் கெட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம வெச்சிருக்க 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த 1/2 கப் தயிருக்கு பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது சேர்த்துலாம். இப்போ இதல 1/2 ஸ்பூன்க்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து 1/2 ஸ்பூன்க்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன்க்கு மிளகாய் தூள், அடுத்து 1 ஸ்பூன்க்கு சாட் மசாலா. உங்ககிட்ட சாட் மசாலா இல்ல அப்படினா நீங்க வந்து இதுக்கு பதில மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லி தூள் இது மூணு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன்க்கு கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்து நல்லா லம்ஸ் இல்லாம கரைச்சு விட்டுக்கோங்க. நம்ம தயிரில தண்ணி சேர்த்திருக்க இல்லையா, அதனால சுத்தமா கட்டி இல்லாம கரைச்சு விட்டுக்கணும். நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுறலாம். இப்போ இதே இந்த ஒரு சைடு வெச்சிரலாம். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப்க்கு கடலை மாவு, அடுத்து 2 கரண்டி இட்லி மாவு இருந்தா எடுத்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இட்லி மாவு இல்ல அப்படினா நீங்க இந்த வெறும் கடலை மாவுலயே பண்ணலாம். 2 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு, தோசை மாவு எதா இருந்தாலும் ஓகே. இப்போ இதல பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க இஞ்சி, சின்ன துண்டு இஞ்சி, அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா நறுக்கனது, அடுத்து 2 பச்சை மிளகாய். ஆல்ரெடி நம்ம தயிர்ல வந்து மிளகாய் தூள் சேர்த்திருக்கோம், அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அடுத்து கரம் மசால் தூள், அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் தூள். இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கட்டி இல்லாம கரைச்சுக்கலாம். நமக்கு வந்துட்டு ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வரணும் இது, அதனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லூஸ் ஆயிட கூடாது. ஆரம்பத்திலே நிறைய தண்ணி ஊத்துனீங்கன்னா ரொம்ப லூஸ் ஆயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பனியாரக்கல் வச்சிருக்கேன். வெச்சிட்டு கொஞ்சம் நிறையவே ஆயில் சேர்த்துக்கோங்க. நமக்கு இது ஆயில் ஃபுல்லா உரியாது. நம்ம ஆறினதுக்கு அப்புறம் திருப்பி இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நல்லா எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம். எப்படி வந்து உண்ணியப்பெல்லாம் செய்யும்போது இப்படிதான் நிறைய எண்ணெய் ஊத்தி செய்வோம். அந்த எண்ணெய் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்ப நம்ம மெதுவா எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். ரொம்ப கருக விட்டுற வேண்டாம், ஒரு மாதிரி பொன்னிறமா ஆனா போதும். ஒரு 2 நிமிஷத்துல இந்த மாதிரி ஆயிடும். பாருங்க, நம்ம நிறைய எண்ணெய் ஊத்திருக்கனால மோஸ்ட்லி ஒட்டாது. இப்ப ரெண்டு சைடும் வெந்துருச்சு. இப்ப நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துருவோம். இப்ப நம்ம எல்லாமே சுட்டெடுத்தாச்சு. இப்ப எப்படி சர்வ் பண்றதுன்னு பாக்கலாம். சர்வ் பண்ற பாத்திரத்துல நம்மளோட இந்த தயிர் சேர்த்துக்கோங்க. இப்ப இதுக்கு மேல நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க இல்லையா அந்த பனியாரெல்லாம் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஊறட்டும் இந்த தயிர்ல, அப்பதான் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் சாப்பிட. ஒரு 1/2 hour ஊற வச்சிருங்க. இப்ப நல்லா ஊறினோன்னு கொஞ்சமா வெங்காயம். நீங்க இதுல வந்து மிக்சர்லாம் கூட போட்டு சர்வ் பண்ணலாம். இப்ப கொஞ்சமா பொடி பொடியா சாப் பண்ணி வச்சிருக்க தக்காளி, கடைசியா கொஞ்சமா கடுகு கருவேப்பிலையும் ஒரு ஸ்பூன் எண்ணெயில தாளிச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு சூப்பரா சர்வ் பண்ணிடலாம். பாருங்க, அவ்வளவுதான் நம்மளோட தயிர் ஸ்நாக்ஸ் இங்க சீக்கிரமா ரெடி ஆயிருச்சு. டிஃப்ரெண்டா இருக்கும், யூனிக்கா இருக்கும். கண்டிப்பா இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க. தேங்க்யூ.